என்னன்னு தெரியல. தெரியலையே என்ன வேலை செய்ய போறானோ எனக்கு தெரியல. சரி உடனே கூப்பிட்டு இருக்க. ஆமா சரி என்ன கூப்பிட்டு என்ன வேலை பார்க்க போறாங்கறியா? தெரியலையே. இல்லையா அவ என்னென்னமோ வேலை செய்யறேன். ஏகப்பட்ட வேலை செய்யறானா? அதனாலதான் என்னைய கூப்பிட்டு இருக்கிறேன். என்ன செய்ய போறான்னு எனக்கு தெரியல. தம்பிய கூப்பிட்டு மத்தத பேசிக்கிறோம். தம்பிய கூப்பிடு. தே தம்பி கிட்டனா எங்க போனானோ? ஒருவேளை என் குழந்தைகிட்ட போயிட்டானு. என்னமோ யாருக்கு தெரிய? இல்ல அடிக்கிற மாதிரி தெரியுது. அடிக்க விட மாட்டாங்க, ரொம்ப நல்ல மனுஷங்க. சரி கூப்பிடுறாங்க. சரி யாருப்பா நீ? தம்பி தம்பி என்னப்பா நீ வாடகை செவனேன்னு விட்டுட்டு போயிட்ட? ஒரு தட்டோட தூக்கி போட்டு வந்துட்டேன். உன்னை எதற்காக அழைத்தேன் என்றால் என்ன விவரம் இரு வாடகை நீ யோசனை பண்ணி சொல்லு. சோறு தின்னு என்ன செய்வோமோ அதை செய்வோம். நீ செய்வ தெரியும். உனக்கு பசி இல்லாம இருக்கோட பசியே இல்லாம இருக்க செய்ய என்றால் பாண்டு மக ராஜனுக்கும் குந்துமா தேவிக்கும் என்று சொல்லப்பட்ட இவர்கள் பஞ்சை பாண்டவர்கள். பஞ்சை பாண்டவர்கள் கிடையாது. குந்துமா தேவிக்கும் இணைந்து பிறந்தவர்கள் பாண்டு மக கூட்டர்கள். ஐவர்கள் பிறந்தார்கள். அவருடைய பெரியதாயர் மக்களாக 101 பிறந்தார்கள். இந்த ஐவரும் பாதி நாட்டை ஆளுவதும் 101 இருந்து பாதி நாட்டை ஆளுவதாக இந்த மனதில் எண்ணிக்கொண்டு கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்யாத குடவைகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். செய்யாத குடுமையா செய்யறாங்க. ஆமா எப்படி என்றால் அவங்க செஞ்சுட்டு அவங்க குடும்பம் பண்றாங்க போயிட்டு போகுது. சரி நீ ஆண்ட என்னைய குடும்பம் பண்ற சோறு நீங்க விடாம பசியும் இல்லாதபடி நான் என்றால் ஐவரும் பாதி நாட்டை ஆளுவதும் 101 இருந்து பாதி நாட்டை ஆளுவதா என்று மனதில் எண்ணிக்கொண்டு கெட்ட எண்ணத்தோடு கிடைக்கவன் என்பதற்காக நடக்கும் தளத்திலே நச்சுள்ளவை தான் குடிக்கும் ஜலதலில் கூறுவசியை கலந்தான் ஓடுகின்ற பாதையில் பொய்க்குழி எல்லாம் வெட்டி வைத்தார்கள். செய்து கொண்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் தினத்தில் விளையாட்டு என்று விருந்து என்று அழைப்பை கொடுத்திருந்தார்கள். அங்கே செல்லும் பொழுது அங்கே சென்றவருக்கு பகடையாடுபடி தெரிவித்தால் பகடையிலே தோற்கடித்து விட்டான். சூதாடுபடி தெரிவித்தால் சூதனையை தோற்கடித்து விட்டான். அருக்கம மாளிகையில் தீ வைத்து கொள்ள நினைத்தான். என் தங்கை பாராச்சவதையில் பத்திரியை துயிலிருந்து மானவங்கம் செய்ய துணிந்தான். உனக்கு மட்டும்தான் தங்கச்சியா? எனக்கு தங்கச்சி இல்லையா? உண்மைதான்.
நம்ம தங்கச்சி சொல்லு. இருவருக்குமே நம்ம துர்கை தங்கச்சி தான். சொல்லியா போய் நமது தங்கச்சியை துயில் உருந்து வானவந்தம் செய்ய துணிந்து விட்டார். அப்போது துயில் கொடுத்து வானத்தை காத்துக் கொண்டிருந்தேன். நீ எங்க சென்றிருந்த? அங்க போய் உழுக போலே. அண்ணனே இல்லாட்டிய பரவாயில்லை, நமது தங்கை மானபங்கத்தை மானத்தை காக்க வந்ததற்காக துயில் உரிய போறது. நான் துயில் கொடுத்து மானத்தை காத்து வந்தேன். அப்போது பகடியில் தோத்தவர்கள் 12 வருட வனவாசமும் சூதினால் தோற்றவர்கள் 1 வருட 5வது வருடம் சென்று 18 நாள் போர் மனையில் வெற்றி பெற்று வந்தால் அரிஜினல் காண்டிமம் இயல்போ அந்தால்தான் நாட்டை அவர்கள் தெரிவித்து விட்டார். அப்போது 1 வருடமாக கடந்து 8 வருடம் முடிந்து 8வது ரூபலட்சி வனத்தை கடந்து 10வது பாலவனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் தருவாயில் நான் உலகமெல்லாம் சுற்றி கீழே நீராடி கொண்டிருந்தேன். உண்மைதான். அப்படி இருக்கும் தருவாயில் என்னை அழைத்தார்கள். கண்ணா, கோவாலா, கோவிந்தா, நீலமேகா, மித்த சாம்பராய வாசகா, எங்க இருக்கின்றாய் கண்ணா? உலகத்தை ஊர் ஊரா பேர் வச்சிருக்கிறாங்க. பட்னா பிள்ளையோட பேர் உனக்கு மாதிரி எனக்கா பேர் வச்சிருக்கிறாங்க. எனக்கு ஒரே பேர் வச்சிருக்கிறாங்க. சரி சொல்லு. அழைத்தார்கள். 8 வருடம் முடிந்து 8வது ரூமரசி வனத்தை கடந்து 10வது பாலவனத்தில் சென்று பார்க்கும் போது கண்ணா இந்த வனத்திலேயே மாண்டு மடிந்து விடுவதா? மீண்டும் நாட்டுக்கு செல்வதா கேட்டார்கள். நீ என்ன சொன்ன? செல்வதாக இருந்தால் நீலவன் வணங்கி பார செல்ல வேண்டும். ஈசனத்தில் இருக்க வேண்டிய பாசிபதம் பெற்று வர முடியும் வர வேண்டும் என்று தெரிவித்தேன். அதற்கு மைத்திர தெரிவித்த தர்மந்தர் தெரிவித்தார். ஒருவரும் செல்ல முடியாது, அரிஜியன் ஒருவர் தான் சென்று பாசிபதம் வாங்க முடியும் என்று தெரிவித்தேன். ஐயோ அரிஜினர், நமது அத்த மகனாகிய அரிஜினர் நடுப்பய நடுப்பய அவனுக்கு ரொம்ப கொழுப்பு. தருமருக்கு வீமனுக்கு மிந்தி பிறந்த, நகலன் சகாதேவனுக்கு மிந்தி பிறந்த அரிஜினன் தான் சென்று வாங்க முடியும் தெரிவித்தேன். அப்போது வைத்திய தெரிவித்தான். அவனும் அரிஜினன் பெண்ணாசை வடிவன் பேடி ஆத்து மணல எண்ணில போதிலும் அரிஜினன் மனைவி மக்களை எண்ண முடியாது கண்ணா என்று தெரிவித்தார். சொன்ன காரணத்திற்காக இப்ப நீலவன் பணிக்கு பாரு தவத்துக்காக வந்து கொண்டிருக்கின்றான். போயிட்டு போறேன், அவன் நாடு வாங்குறதுக்கு அவன் போயிட்டு போறேன். சொன்ன காரணத்திற்காக நான் அத்த வகையாக அரிஜினன் வரும் வழியில் முச்சிந்து சென்று தவத்தை கெடுப்பது போல் நடிக்க செய்ய வேண்டும். நீதி நேர்மையாக வந்து கொண்டு இருக்கின்றானா இல்லது பெரிய மைத்திரர் சொன்னபடி கெட்ட எண்ணத்தோடு வந்து கொண்டு இருக்கின்றானா என்பதை சரியாக சோதித்து வர வேண்டும். அதற்காக தான் உன் அழைத்தேன். எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? இங்க இருந்து அவை எத்தனை சோதனையில போறேன், எத்தனை வேதனையில போறேன். ஏன் சொல்ல மாட்டிய? நீ எப்பதான் சாப்பிடுற? எங்க சோறு நீங்க போறீங்க? போறேன் திரும்ப எனக்கு கையை பிடிச்சி தொங்குறேன் வாழா அப்படிங்கிறேன். இவ்வளவு கொடுமையில போறவே இப்போ சோறு பசிக்குதா? இல்ல பசிக்கல. கொடுமையில போறவே சரி அவனை போய் போகாதடா அப்படின்னா சும்மா இருப்பானா? தூக்கி போட்டு அதுலயே மிதிக்க மாட்டேன். அதுக்கு வழி இருக்கின்றது. என்ன வழி? தவத்தை கெடுப்பது போல் நடிக்க செய்ய வேண்டும். இடி ஒண்ணும் அடி அடி ஒண்ணும் இடி மாதிரி விழுகும். அதுதான் தெரியும். அடியே தாங்களும் முச்சிந்து சென்று தவத்தை கெடுப்பது போல அடிக்க பேசாம இப்படி செய்ய எனக்கு பேசாம மூன்று ரோடுக்கு போனான்னு சொல்லி மூன்று ரோடுக்கு போயிருக்கேன். மூன்று ரோடு ஒண்ணுதான் முச்சிந்தியும் ஒன்றுதான் எட்டு ஒண்ணுதான் ஒண்ணுதான் அங்க போகணும் நான் இப்போ. ஆமா, தவத்தை கெடுப்பது போல் அடிக்க செய்ய வேண்டும். அடி ஒண்ணும் இடி மாதிரி விழுவதை கண்டு பயப்பட வேண்டாம். அடிய நீங்க வாங்க வழியை நான் வாங்கி கொள்கிறேன். அதையும் சொல்றவர் அடி எல்லாம் இடி மாதிரி விழுவிட்டேன். உண்மைதான். என்ன கெதி பண்ண போறானோ? நான் அடுத்த வளத்தில் பெண் வடிவமாக கிருஷ்ண ஓவியாக வருகிறேன். ஏ தம்பி, இந்தியா வா, இங்க வா. எனக்கு அதெல்லாம் சரி, இந்த பொம்பளையா மாறி இல்ல, உனக்கு ஏதாவது சுகம் கிடைக்குதா? அல்ல, உலகத்தில் நீரில் லோகத்தையும் உரடியாக
பொம்பளையா பொம்பளையா மாறிக்கிறியே, அது எப்படி உனக்கு விட அது என்ன சொல்லு? என்ன ஒரு நாளைக்கு பொம்பளையா மாத்தி நான் சொல்ல கிடைக்கிறேன் பாக்கு. இப்பவ அடி ஒண்ணு இடி மாதிரி விழுக. அப்போ அதாவது துருப்பளை நின்று மனசனுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீக்கி நவம் என்பதை அரவணைத்து வாழ்ந்து கொண்டு வருகிறேன். சின்ன வயது சின்ன வயதா இருக்கே ஒண்ணு என்ன செய்ய? ஐயோ பாடி செஞ்சால பவர் உனக்கு என்ன செஞ்ச? ஒரு வீடு கூப்பிட்ட என்ன தம்பி இல்ல? ஆமா ஆமா. என்னடா பண்றது? சரி சரி, நம்ம பாக்க நம்ம செய்யும் யாரா செய்யுது பாக்குறேன். சரி, இனி குனிய வச்சு வெண்ணெய் எடுத்து விட்டாயே அந்த பையன். குனிய வச்சு வெண்ணெய் எடுத்துட்டானா அண்ணா? உனக்கு என்ன பொருள் தேவையோ அனைத்து பொருளையும் எடுத்து வருவார். சரி, கூடவும் வருவார். மறந்துடாதரா. எப்படி அடுத்த வருடத்துல பொம்பளை பிள்ளையா வாரன்னு சொல்லிருக்கிறேன். பொம்பளையா வருகிறேன். நீ எப்படி தெரிந்து கொள்வாய்? அதைத்தான் நான் உங்க கேட்கலான்னு வந்து நீ போய் சொல்ற அண்ணா. தாக்கலோ உச்சிந்து சிந்து தேவத்தை கெடுப்பது போல் நடிக்க செய்ய வேண்டும். மீண்டும் கிருஷ்ணகோவின் இடத்தில் வரும்பொழுது பெண் வடிவமாக விளையாண்டு கொண்டு இருப்பேன். அப்போது இந்த ராமத்தை உச்சரித்து பார்த்தால் உன் கண்ணுக்கு மட்டும்தான் நம்ம தம்பி என்பது தெரியும். அர்ஜுன் கண்ணுக்கு தெரியாது, அதை வைத்து தெரிந்து கொள். அனுப்பு முத்தரை கூப்பிடு. சரி, நீ செய்ய
அந்த மாதிரி ஒரு செய்தியா? அட கூப்பிட்டியா? கூப்பிட்டடா. டேய் கிறுக்கு பையல. அதான் கேட்டே குரு. குருதேவா. எப்ப சொன்னாலும் குருதேவா. என்னங்க நான் என்ன பொருள் கேக்குறனோ அங்க போய் கொண்டாந்து கொடுத்துரு. தவ வளர்க்கணும்னா என்ன வேணும்? இது வேணுமா இல்லையா? அத்தி குச்சி, ஆழ குச்சி, புங்க குச்சி, புளியா குச்சி, இது மாதிரி ஒன்பது வகை குச்சி வேணுமா இல்லையா? ஒன்பது வகை குச்சி வேணும். கொண்டு வரேன். ஏப்பா, நீ ஒரு குச்சியில வேக மாட்டியா? ஒரு குச்சியில வேக மாட்டேன். ஒன்பது குச்சியில வேவியா? இப்ப என்னைய வேக வைக்க வேலை கேட்டேன். சரி, இருக்கு. நல்ல மனுஷன் வந்த ஐயா. சரி, யாக வளர்க்கணும் ஐயா. யாக வளர்க்கணுமா? அதுக்கு அதுக்கு அத்தனை செந்தமிழா கொட்டுவேன். அவன மாதிரி கொட்ட ஆள் இல்ல. சரி, அதே மாதிரி சொல்ற வேலையை தட்டாம செய்யறேன். ஒருத்தன் அவன் ஒருத்தன் அவனத்த நான் கையில வச்சிருக்கேன். கையில வச்சிருக்கிறீ? கையில புடிச்சுட்டு வச்சிருக்கிறேன். கூப்பிடலாம். குருதேவா, குருதேவா, குருதேவா. கழுதவா? சந்தோஷம். கும்பம் வேணுமே. கும்பம் எங்க இருக்கு? என்ன வேணும்? கும்பம்டா. குருதட்சணை என்ன சொல்லுவ? இந்த இடத்துல ஐயர் தவம் பண்ணிட்டு இருக்காரு, அங்க போகாதியே அவரு சொல்லி. அது மாத்திரமே கேளு. என்ன பயத்து கட்டியா? இது பண்ண போகும்போது சரி சரி தவிர எனக்கு வேண்டாம். அப்படியே அப்படியே சம்பவம் வெள்ளைக்கு ஆண்டவா ஒன்றை ஆடி வருகின்ற ஓ நமச்சிவாய நமக்கு ஓ நமச்சிவாய.
சடமுடி ஆதரித்து சன்னாசி பருவமாகி தெய்வமே 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 ஜப்பாடி கொண்டா பிள்ளை
கூடிய வனம் மட்டும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வனத்தை விட்டு அதிக சீக்கிரமாக கடந்து செல்ல வேண்டும். அப்படியே அது கொண்டியா உனக்கு என்ன